ஓகே, ஒரு ஜம்ப் அனிமேஷன் பத்தி பார்க்கலாம். நீங்க ஜம்ப் அனிமேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் போஸ்டர்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன்னா. ஒன்ஸ் போஸ்டர்ஸ் ரெடி பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பேசிக்ஸா ஒரு அனிமேஷன் பண்ணணும்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஆன்டிசிபேஷன்ஸ் ஆக்ஷன்ஸ் தான் செட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட்ல தான் நீ எந்த ஒரு அனிமேஷனையும் பண்ண வேண்டியிருக்கும். பேசிக்ஸா என்ன, இப்போ நிக்கிற ஒரு ஜம்மை மேலே போயிட்டு அப்படியே கீழே விழுவணும், அப்படியே கீழே வந்து எந்த சொல்லிருக்கேன், இதோட தான் அந்த ஷார்ட் ஒன்ஸ் எப்படி கொடுக்கலாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஒன்ஸ் போசஸ் ரெடி பண்ணணும் ஃபர்ஸ்ட். அப்படி நான் போஸ்ட் எப்படி பண்றேன் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த இடத்துல நான் ஆல்ரெடி வச்சுட்டேன் ஒரு போசஸ், அடுத்த போசஸ் ரெடி பண்றேன் அப்படின்னா என்னது பிரின்சிபிள்ஸ் ஆஃப் அனிமேஷன்ஸ்ல ஒரு ஒன்னா போய் பார்த்து ஒரு ஒரு அனிமேஷன் என்ன அப்படின்னா, டுவெல் பிரின்சிபிள்ஸ் ஒன்னா போய் பார்த்தீங்கன்னா ஆன்டிசிபேஷன் சொல்லக்கூடியது, அது ஆன்டிக்கு பார்க்கும் ஆன்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ அடுத்த ஃப்ரேமே நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் ஒன்ஸ் நான் ஜம்ப் பண்ற மெத்தடே மாத்திக்கிறேன், நான் அதே இடத்துல மேலே போயிட்டு கீழே உள்ள போறேன், ஒரு ஜம்ப் மேலே போயிட்டு கீழே வர மாதிரி இதே இடத்துல ஒரு இடத்துல ஜம்ப்ல இருந்து அந்த சைடு தாட்டுறது, ஒரு இடத்துல நீ வந்து ஜெர்மனி போறது நல்லது வேறு, அதே இடத்துல ஜெர்மனி மேலே போயிட்டு கீழே வர போறதும் செய்யறது. ஏன்னா உங்களுக்கு கான்செப்ட் புரியும் அப்படிங்கிறது. ஒன்ஸ் இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், செகண்ட் கீ ஃப்ரேம்ஸ் ஃபர்ஸ்ட் நார்மல், அடுத்தது செகண்ட். செகண்ட்ல பொறுத்த வரைக்கும் இத எல்லாத்தையும் என்ன பண்றேன், அப்படியே என்ன பண்ணிக்கிறீங்க,
ஒன்ஸ் பெயிண்ட் அடங்கல தான் நான் என்ன பண்றேன், உள்ள போய் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கோம். செகண்ட் ஃப்ரேம் ஆட் பண்றேன், ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்றேன். இதெல்லாம் கீழே வருது அப்படியே. நீங்க ஆயிஸ் கொடுத்துருங்க. இந்த காலை நீங்க வந்துச்சா போயிட்டு எதுலையும் அப்படியே என்ன பண்றேன், சேம் அனிமேஷன்ஸ் செகண்ட் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம். இது உங்க நகத்துக்கு வழியில் வரேன், ரெண்டுத்தையுமே சிங்கனைஸ் பண்ணுறேன்.
தென் அடுத்த பிரேம் நீங்க மேல இது போஸ்ட் தான் வச்சுக்கோ, வெப்சைட் ப்ரெஸ் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே உள்ள மாத்தும் போது வெளியில அப்ப தெரியும். இப்போ இது அப்படியே என்ன பண்றேன், ஜம் மேல இருந்து அப்படி கொண்டு போறேன். இது டோட்டலாவே போஸ் அங்க மாத்திக்கிற போறேன். மாத்தும் போது எப்படி மாத்துவேன் பாத்தீங்களா, டைமிங் கொடுக்கணும் இன்னும் போர்ஷனே அப்படியே என்ன பண்றேன் கீழே இருக்கிற நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்துக்கிறேன். நல்லா ஸ்ட்ரெச்சஸ் கொடுத்துக்கிறது. ஒன் மினிட்
இது ஓரளவுக்கு நான் என்ன பண்றேன், டச் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லைட்டா ஒரு சைடு வந்து மேலையும் இன்னொரு சைடு வந்து கீழையும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ டைமிங் கொடுத்தோம்னா கொஞ்சம் கோர்சஸ் படிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நார்மலா இருக்கு. இப்ப இன்னொரு வேலையை பார்க்கலாம். இப்ப இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் ஒன்ஸ் எனக்கு மேல கிட்டால ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே சேர்ந்து ஸ்ட்ரெச் அண்ட் ஸ்குவாஷ் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆன மாதிரி இதை கூட எனக்கு இப்படி எடுத்துக்கிறேன். இது அப்படியே எனக்கு கீழே கொண்டு வர்றேன். இப்போ வரும்போது கால் எடுத்த கால் முன்னாடி நிற்கும், இந்த கால் தான் உள்ள க்ளோஸ் வரணும். அது முடிந்து பாடியை உணவு இறக்கிக்கிறேன். ப்ளஸ் ரொட்டேஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். 1 மணி
தென் இந்த இடத்துல லேண்ட் ஆகும் போது ரெயின் அடுத்தது வந்து லேண்ட் ஆகி நார்மலா நிச்சயம் நம்ப ஆட்டோமேட்டிக்கா பழைய தேர்ட்ஸ் ஒன்ஸ் இது இதுவும் லேண்ட் ஆயிரும் பார்த்தீங்கன்னா வைக்காம வெளியில வைக்கலாம் வைக்கணும் இதுதான் இந்த இதையும் ரொட்டேட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் வந்து வந்து
இப்ப அடுத்தது நார்மல் நார்மலா வந்து நிக்கிறது. இது நார்மல் செட்டில் ஆகக்கூடிய தேர்ட். செட்டில் அப்படிங்கும் போது நார்மல் கொஞ்சம் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஏற்றிக்கிறது. பாயிண்ட்ஸ் பெங்கே அந்த காலையில் ரொட்டேட் லேண்ட் ஆயிடுச்சு இந்த இடத்துல வெளியில வந்தோம்னா. சரி இப்போ ஃப்ரேம் வச்சுக்கிறேன், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். லெஸ் தென் கிரேட்டர் தென் வந்து நெக்ஸ்ட் ஃப்ரேம் போடக்கூடிய ஷார்ட் கட் கீஸ். நான் கிரேட்டர் தென் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்,
ஒவ்வொரு ஃப்ரேமா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அது போல உள்ள போயிட்டு என்ன பண்றேன், ரெக்கார்ட் இன்னும் போர்ஷன் போயிட்டு அதுலயும் இது டைமிங் தான். அதில் எது மிஸ்டேக்ஸ் ஆகிருக்கு அது கவனிக்கிறேன். ஓகே ஒன்ஸ் இப்போ என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணணும். இப்போ டைமிங்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, நம்ம ஜம்ப் பண்ணி குடிக்கிறது ஒவ்வொன்றும் வித்தியாசம் இருக்கு, ரேஞ்சஸ் டக்குன்னு படிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன், ரைட் கிளிக் பண்ணிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்மூத்னஸோட எனக்கு மூவ் ஆகணும். இப்போ அது போல எனக்கு கால் உள்ள போயிட்டு என்ன பண்றேன், இதுக்கு எனக்கு கிளாசிக் டியூனிங் அந்த ஸ்ட்ரெச் அண்ட் ஸ்குவாஷ் எல்லாம் எனக்கு கரெக்டாக அங்கே வர்ற மாதிரி இருக்கும். கிளாசிக் டியூனிங்ஸ் எக்ஸ்ட்ரா அண்ட் ஃப்ரேம்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து பாத்துக்கோங்க, செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் ஃப்ரேம்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இங்க ரொம்ப டைமிங் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா ஃபைவ் ஃபைவ் ஜஸ்ட் ஒன் இன்னும் அங்கே நிற்க வேண்டியிருக்கும். கடையில் உடஞ்சி போய் பாருங்க, இந்த இடத்துல உள்ள போய் பார்க்க வேண்டியது கீ ஃப்ரேம் வச்சு. சிங்கனைஸ் கொடுத்துறேன், இந்த சிங்கனைஸ் கொடுங்க, அனிமேஷன் மோஷன் கொடுத்துருக்காங்க சரிங்க. டைமிங் இன்னமும் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. இதை பொறுத்தாங்க டியூனிங் ஆகும். வெயிட்டேஜ் கொடுக்கணும்னு படித்தோம், வெயிட்டேஜ்
நான் இந்த இடத்துல நம்ம பிவோட் பாயிண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இன் பிட்வீன்ஸ் இப்படி இருந்துச்சுன்னா எந்த இதுவும் பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு கீ கீ ஆட் பண்ணிக்கிறீங்க. சிக்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ என்னென்ன பண்ணுறீங்க இதெல்லாம் மாத்தணும். எல்லாம் எனக்கு போட்டு மாறி இருக்கு, இதெல்லாம் செக் பண்ண மாட்டாச்சு. கடந்த வச்சு நான் என்ன பண்றேன், ரிப்போர்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் மேனுவல் நம்ம பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஃப்ரேமும் பண்ண வேண்டியிருக்கும். பட் பிவோட கரெக்ட் பண்ணணும்னு பிரச்சனை இல்லை, கவனிக்கிறது அது பிவோட் முக்கியமானது. பிவோட் பாயிண்ட் அதை ரிஸ்க் பண்ணும்போது அதை அட்டாச் பண்ணிக்கிறேன். நகர்த்தி வைக்கணும். இது போல ஒவ்வொன்றும் பண்ண வேண்டியிருக்கும். டைமிங் இந்த இடத்துல குறைச்சிருக்கணும் இன்னும் கொஞ்சம். வெளியில வந்தேன், ஃப்ரேம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை என்ன ஃபைனல் பண்ண வேண்டியிருக்கு, என்ன ஸ்ட்ரெச்சு ஸ்குவாஷ் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. டைம் இல்லை எனக்கு இப்போ. இதில் பாருங்க, எதுவும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? டவுட்ஸ் எதுவும் இருக்காப்பா? சரி ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். எது டவுட் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள். கொஞ்சம் டைம் எடுத்து ஒர்க் பண்ணோம்னா இந்த எல்லா இடங்கள்லையும் டைமிங்ஸ் எங்கே ஜம் பண்ணும்போது எவ்வளோ டைம் எடுக்கிறேன், வேலை அண்டரில் இருக்கும்போது எப்படி கொடுக்கணும் டைமிங், கீழே விழுவும் போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக விழுவணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே பார்க்க வேண்டியிருக்கு.
சரி ஓகே. லட்சுமி நாராயணன் புரியுதா? லட்சுமி நாராயணன் ஜெனிஃபர் உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுதுங்க சார். ஓகே சார், புரியுது சார்.